ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவா டைரக்ஷனில் 4வது முறையாகவும் அஜித்தோட கூட்டணி வச்சிருக்க படம் தான் விஸ்வாசம். இந்த படத்தில் நயன்தாரா, தம்பிராமையா, யோகி பாபு, ரூபசங்கர் இந்த மாதிரி முன்னணி ஆக்டர்லாம் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங்கை மார்ச் முதல் வாரத்திலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில காரணங்களால் வந்து அதை ஒத்தி வச்சுருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஹைதராபாத்தில் ராமோஜி ஃபிலிம் சிட்டிலேருந்து இந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீரம் படத்தில் பல பகுதிகளை இந்த இடத்துலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வாசம் படத்தில் அஜித் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்குலாம் வந்து இதுக்கு முன்னாடி தலா அஜித் வந்து நிறைய படங்கள்லாம் நிறைய கெட்டப்லலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா மூவிஸ்லையும் ரொம்ப அதிரடியாக வந்து சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் சரி, அந்த படத்தோட கதையும் வந்து ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் விஸ்வாசம் படமானது ஒரு பேய் கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் படு பயங்கரமான திகில் காட்சிகளையும் திடுக்கிடும் மர்மங்களையும் வந்து கொண்ட பேய் படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து கிராமத்தில் ஸ்டார்ட் ஆகி சென்னையில் வந்து முடிகிற மாதிரி திரைக்கதையானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.